வணக்கம்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கப்படாது, ஏன் இருக்கிறீங்கன்னு தான் கேட்கணும். எல்லாம் இந்த பழப்போன கொரோனா வந்து ஊர் சனத்து பூரா வீட்டுக்குள்ளேயே முடக்கி போட்டுது. இந்த பசங்க தான் அவட்டு கம்முனா இருக்கிறாங்க. வண்டி தூக்கிட்டு தரும் புறனு ஈனத்துக்காக வெளியே போக வேணும். யோசனை வாடு வண்டி மாடு சப்பிச்சாடுன்னு ஆறு எப்படி போனேன்னு நாம் சந்தோஷமாக இருந்தால் சரின்னு நினைக்கிறாங்கோ. இதுக்கு பேராக நாட்டுப்பற்று, இதுக்கு பேராக ஒத்துமை ஏனுங்கோ. அவையில் அரசாங்கம் என்னங்கிறாங்கோ, விட்டுட்டு போவாது இருங்கோ, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்போத்தான் பரவாது இருக்குன்னா கேட்குறாங்களா? காத்தால காய்கறி வாங்குற கடை இன்னும் அன்னாடு போய் வாங்கட்டியேன்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்க வாங்கி திங்கிறது. இப்போ நீ செத்தா போயிடுவோம், தினமும் ஒருக்க பை தூக்கிட்டு போகிறேன் எங்கள் ஊருக்காரன் ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறேன். யோசிச்சு பாருங்க, எங்கள் ஊர்லேயும் எப்படி இன்னதாட்டு எத்தனை ஊருக்கு தமிழ்நாட்டில் பாவ போலீஸ்காரங்க கூட்டத்தை என்னங்க பண்ணுவாங்க? நாம நாள் வீட்டோட இருக்கிற பொண்டு பிள்ளையோட அவி ஊட அளந்து வாசல் அளந்து பொண்டு பிள்ளை அளந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு நம்மளுக்கு நாயிகா கிராப்பில் காத்து கிடக்குறாங்க. ஒரு துளினால் அவியில் மனுஷனாக மதிக்கிறமா? யோசிச்சு பாருங்க, அவியில் எப்படி ஏமாற்றிட்டு போகலாம்? காடு காடாக முட்டிட்டு போகலாமா, இல்லை தோட்டம் தோட்டமாக முட்டிட்டு போகலாமா, சந்து சந்தா முட்டிட்டு போகலாமான்னு நினைக்கிறீங்க? அவி என்ன, அவி உழைக்கிறதுக்கு வேண்டிய வந்து ரோடோட காவை காக்குறாங்கோ? சனங்க நல்லா இருக்க வேணும், ஊர் செழிக்க வேணும்னு தான் இத்தனை வாடு படுறாங்கோ. எடுக்கு, நாம் தமிழனா பிறந்த நம்மளுக்கு ஒரு தன்மானம் வேண்டாம்? ஒரு 15-20 நாள் ஊடடங்கி இருக்க முடியலன்னா என்னங்க புலத்தனா பண்ணுறது? சாமி சாமி எல்லாம் நல்லா இருப்பீங்க, எல்லாம் வீட்டோட இருங்கோ. இன்னி நாம் வீட்டுக்குள்ள அணைஞ்சே கிடக்க முடியாது. சிந்திச்சு பாருங்கோ, வெளி போகிறீங்க வரீங்க, ஆறு ஆளுக்கு ஒருத்தன் தொத்திட்டு வந்துட்டு குடும்பம் அழிஞ்சு போச்சா, அதோட வம்சம் போச்சா? யோசிச்சு பாருங்கோ, நம்ம பெத்த தாயுதாப்பும் கூட எத்தனை பாடுபட்டு கோய கோயில ஏறி இறங்கி நம்மளை பெற்றிருப்பாங்க. போய் அடிபட்டு செத்தா கூட அட ஒரு மனசா அட அடிவெட்டான் சேர்த்து போனான்னு இருக்கு. இது வம்படியே போய் நாம் எனத்துக்குங்க நம்ம ஏடிட்டு வரோன்னு போகாதூருக்கு வழி தெரியுன்னா நீ இருக்கிறதும் சேர்ந்து இல்லாத போயிருமுங்கோ. அதனால சிந்திச்சு பாருங்கோ, எல்லாம் படிச்சையோ, இன்னைக்கு எல்லாம் 99% படிச்சையோ, படித்தவனுக்கு இருக்கிற அறிவுங்கள அது, படிக்காதவனுக்கு இருக்கிற அறிவு கூட படித்தவங்ககிட்ட இல்லை. படிக்காதவனால எவ்வளோ வீட்டுட்டே வாரதில்லை, இல்லை கொரோனா நோவு வந்திருக்குது, கொரோனா நோவு வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இந்த படித்த வசங்கதே நான் மெட்ராஸில் பார்க்குறேன், இதில் டிவியில் போட்டு காமிக்கிறாங்கோ, தினோ அடி வாங்குறாங்கோ. என்ன தேவை நம்ம வீட்டில் சோத்துன்னு போட்டு போய் அடுத்தவங்ககிட்ட அடி வாங்குறக்கு? கம்முன்னு வீட்டோடு இருங்கோ. எப்படியோ இருந்தப்பனாத்தான் கொரோனா ஒழிஞ்சதுனாத்தான் இந்த இப்போ ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கிறது 144 இதோட முடியே. இன்னும் நீங்கள் வெளியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துக்கு போட்டாங்கன்னா வேலை வெட்டி போக முடியாது. ஏதோ இருக்கப்பட்டவ 65 நாள் குடிக்கிறா, இல்லாத சனங்க என்னங்க பண்ணுவாங்கோ? தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க பசங்களே, தங்கங்களே, எல்லாம் வீட்டோடு இருங்கோ. ஒரு 10 நாளைக்கு ஆக்க பொருத்தி ஆற பொறுங்கோ. கொரோனா ஒழிஞ்சிட்டா மனசார மகராசனம் சுத்துங்க, ஆறுக்குள்ள வாண்டானான்னு சொல்கிறாங்கோ. சாமி சாமி புண்ணியமாக போட்டுங்க, காலில் வேணால் உழுந்து கும்புறா, இல்லை வீட்டோடு இருங்கோ, இல்லை சந்தோஷமாக இருங்க. பொண்டாட்டி கூட பேசுங்கோ, அப்பனாயா கூட பேசுங்கோ, பசங்களை கூட விளையாடுங்கோ, தாயக்கட்டை விளையாடுங்கோ, வேறு நொண்டி விளையாடுங்க, இல்லை வீட்டோடு இருங்கோ. அப்படி இருக்க முடியலையா? அருவாளை எடுத்துக்கிட்டு போய் வேலி மரம் எங்கெங்கெல்லாம் இருக்குது எல்லாம் வெட்டி போடுங்கோ. கைங்காலும் நல்ல சுகமாக இருக்குது, சலுப்பும் தெரியாது இருக்குது. 11 மணி வரைக்கும் வெட்டுங்க, மறுபடி சோத்து குடிச்சு வந்து படுத்துக்குங்கோ. ஆயா ஆயா என்ன கையங்காலா பப்பா.